புதினலம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎஸ்பி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயணம் பண்ணுறது, அந்த பயணத்தினால எனக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வருஷத்தில் ஒரு மூணு நாளோ நாலு நாளோ வந்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களோட மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் பாரம் எல்லாமே குறையும். இப்போ ட்ராவல் பண்ணும்போது புது புது மனிதர்களை பார்ப்பீங்க. அந்த புது புது மனிதர்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கற்றுக் கொடுத்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு ஸ்பெஷலான அனுபவம் இருக்குது. ஒருத்தரை வந்து நான் சந்தித்தேன், அவரை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும்னா இந்த ஊருக்கு தான் போகணும், அந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க வேணாம். எங்கே இருந்தாலும் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்கு நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நமக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கான நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு புது புது ஆளுங்களை பார்ப்போம் பார்த்தீங்களா. அவங்க வந்து நம்ம வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஜேர்னியை பற்றியும் அவங்களோட பேசி பழகிற நேரங்கள் வந்துட்டு பொன்னான நேரங்களாக கூட நம்ம வாழ்க்கையில் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மூணார் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஹரிபிரசாத், அவனும் நானும் வந்துட்டு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். 2018 நினைக்கிறேன், மறந்துடுச்சு, மே மாதத்தில். அப்போ வந்துட்டு நானும் அவனும் கேரளா போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு குருவாயூர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து நம்ம ஊரில் தான் ஏறினோம். ஏறும்போது வந்துட்டு எங்களுக்கு எதிர்த்தாப்புல சீட்டில் இருக்கவர் வந்துட்டு அவர் வந்து கேரளக்காரர், பேசிக்காக வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு பிறந்து வளர்ந்துட்டு கேரளாவில் போய் செட்டில் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 50-60 ஏஜ்குள்ளே இருக்கும். அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்கர் மாதிரி தான் இருந்தார். அவர் நாங்கள் போன உடனே எங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க தம்பி உட்காருங்க தம்பி. அதுக்கப்புறம் நேந்திரம்பழம் ஜிப்ஸ் கிடையாது, பலாச்சொலையில் வந்து ஜிப்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஜிப்ஸ் வந்து கொடுத்தாரு. அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் ட்ரெயினில் போனவங்கள்ட்ட வந்து ஸ்டேஞ்சர்கிட்ட வந்து சாப்பிட்றது கொஞ்சம் யோசித்தோம். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு, நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அவர் கோழிக்கோட்டில் வந்துட்டு ஸ்வீட் கடை வச்சிருக்காராம். அதை பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். அவங்க ஃபேமிலியை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். எங்கள்கிட்ட வந்து கேஷுவலாக ஏதோ ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவர் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இது மாதிரி வந்து நாங்கள் கேரளாவுக்கு வந்து டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நீங்கள் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போய் பாருங்கள், நீங்கள் கோழிக்கோடு வந்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாரி கடைக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் பழகினவங்க கூட அவ்வளோ அப்படி பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து பேசின விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, நீங்கள் கேரளாவில் எங்கே போகணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க, கால் பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்கு வந்து செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஜன்னல் கதவுகிட்ட போய் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்லேருந்து எழுந்திரிச்சு வந்து எங்கள்கிட்ட காட்டி பேசிகிட்டு இருந்தார். எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா எப்படியா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு. இது போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடுவுலேயே வந்துட்டு இறங்கிக்கிற எங்கே போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஏன்னா நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னொருத்தர் வந்திருந்தார், ஒரு நார்த் இந்தியன் வந்திருந்தார். அவர்கிட்டையும் போயிட்டு கேஷுவலாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார் இவர் பாட்டியை. அதான் அந்த இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர்கிட்டையும் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சதுன்னா எங்களுக்கே ஒன்றும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மனசு வந்து எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்ணி எல்லாரையுமே வந்து பார்த்து பேசி பழகி பழகுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு மூடி டைப் மாதிரி, யார்ட்டுமே பேச மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனால் அவர்கிட்ட வந்து அந்த பேசி பழகினதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் வந்து பேசி பழகினாதான் அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது, அவங்களோட ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி நம்மளும் அவங்கள்ட்ட வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். அவர் நார்த் இந்தியன்ட்டு சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூட நமக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரேஞ்சராக இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாமா வேணாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் பாட்டி டக்குன்னு அவர் பக்கத்தில் போய் உட்காந்தார். அவர் பாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே போகணும்னு சொல்லணும்னு அவர் பாட்டி ஃபோன் எடுத்து நோண்டி அவருக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி பர்சனை வந்து மீட் பண்ணும்போது தான் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு சேஞ்சே ஏற்படும். இப்போ வந்துட்டு யார்கிட்ட பேச சொன்னாலும் தாராளமாக பேசலாம். இப்போ என்னால் பேச முடியும், ஏன்னா அவர் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட வந்து இருந்தது. ஆனாலும் வந்துட்டு சில தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவங்கள்ட்டெல்லாம் பேசணுமா செய்யணுமான்னு சொல்லிட்டு தயக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி தயக்கங்கள் வந்துட்டு அவரனால தான் எனக்கு வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களால் வந்துட்டு அந்த இதை அனுபவிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த கோ பேசஞ்சரோட ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ
பயணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பேசுங்க, தாராளமாக பேசுங்க. அதுக்காக வந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஏமாந்துருங்கன்னு சொல்லிலாம் நான் சொல்ல வரல. பேசுங்க, இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேசஞ்சர்லாம் வந்துட்டு பயங்கர கோபக்காரனாக இருப்பானுங்க, அவங்களோடலாம் வந்துட்டு நம்ம பேசலாம்னா பேசாமல் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்ச அனுபவம். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.